இந்தியாவில் அதிவேக மெட்ரோ ரயிலான ஆர்ஆர்டிஎஸ் ரயிலின் முதல் சோதனை ஓட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. தற்போது இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களின் வேகத்தை விட 3 மடங்கு அதிக வேகத்தில் இந்த ரயிலை இயக்க முடியும். இந்தியாவில் பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு ரயில் சேவைகளில் பல்வேறு புதுமைகளை மத்திய அரசு புகுத்தி வருகிறது. தொலைதூரங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களில் வந்தே பாரத், சதாப்தி போன்ற சொகுசு மற்றும் அதிவேக ரயில்கள் படிப்படியாக இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் மத்தியிலும் ஓரளவு வரவேற்பை பெற்று வருகிறது. தற்போது அடுத்தட்ட நடவடிக்கையாக நாட்டில் ஒன்றுக்கொன்று அருகாமையில் உள்ள பெரும் நகரங்களை இணைக்கும் வகையில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் ஆர்ஆர்டிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்ற முறையை மத்திய அரசு அமல்படுத்த தொடங்கியுள்ளது. இந்தியாவின் அதிவேக மெட்ரோ ரயில் என்று அழைக்கப்படும் இந்த ரயிலானது தற்போது மெட்ரோ ரயில்கள் செல்லும் வேகத்தை விட 3 மடங்கு அதிவேகமாக இயக்க முடியும். மெட்ரோ ரயிலை போன்றே இதுவும் உயர்மட்ட பாதைகள் மற்றும் சுரங்கம் வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக டெல்லி, காசியாபாத் மற்றும் மீரட் ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மொத்தம் 82 கிலோமீட்டர் தொலைவிற்கு செயல்படுத்தப்படும் இந்த ஆர்ஆர்டிஎஸ் திட்டத்தின் மொத்த மதிப்பு 30,274 கோடியாகும். இந்த திட்டத்தை என்சிஆர்டிசி என சுருக்கமாக அழைக்கப்படும் நைதல் கைபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் செயல்படுத்தி வருகிறது. 82 கிலோமீட்டர் கொண்ட வழித்தடத்தில் மொத்தம் 14 ரயில் நிலையங்களும் 2 பணிமனைகளும் அமைகின்றன. இந்த வழித்தடம் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாதையாகவும் 14 கிலோமீட்டர் தொலைவு சுரங்கப்பாதையாகவும் அமையும். இந்த ஆர்ஆர்டிஎஸ் ரயிலின் சோதனை ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது. துபாய் டிப்போ முதல் காசியாபாத் வரை இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற்றது. 17 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த வழித்தடத்தில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சீறிப்பாய்ந்தது. மின்சார சோதனையை செய்ய இந்த சோதனையோட்டம் நடைபெற்றதாகவும் வரும் நாட்களில் முறையான சோதனையோட்டம் நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். துபாய் டிப்போ முதல் காசியாபாத் வழித்தடத்தில் வரும் மார்ச் மாதம் முதல் இந்த அதிவேக மெட்ரோ ரயில்கள் இயக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி, காசியாபாத் மற்றும் மீரட் வழித்தடத்தில் 2025 ஆண்டுக்குள் ரயில்களை இயக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.